ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்து பஞ்சமி நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் கட்டாயம் பூஜை பண்ணுவீங்க நேற்று ஈவினிங்கே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பூஜையில் நீங்கள் அம்மாக்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மனசார உங்களோட அன்பை மட்டும் கொடுங்க அம்மாவுக்கு சரிங்களா அன்கண்டிஷ்னல் லவ் அதை மட்டும் அம்மாக்கிட்ட கொடுங்க எதுவுமே நீ ஏன் எனக்கு இது செய்யலை இதையே இந்த வாட்டி செய்யாமல் விட்ட எதுவுமே கேட்காதீங்க கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அப்படி நீ செய்யாட்டின்னு அவனை கும்பிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் மட்டும் நீங்கள் சாமிக்கிட்ட வந்து வேண்டுங்க எப்போவுமே அவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து அப்படி தான் இருக்கணும் கடவுள் அப்படிங்கிறத மீறி ஒரு அம்மா ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி பாருங்களேன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கஷ்டம் கூட கஷ்டமாக தெரியாத மாதிரி உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவள் தான் வராகி வராகி அம்மனை பற்றி நான் சொல்லணுன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருவாங்க நான் அதை பற்றி நீ பேச போகிறேன் இன்றைக்கி ஐயாவை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃபுல்லாக கேளுங்க வீடியோ நம்ம சகோதரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இந்த மிராக்கில் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து மரவள்ளி கிழங்கு அவங்க காட்டில் இருந்து பறிச்சிட்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க அந்த கிழங்கில் ஒன்று வந்துட்டு இப்படி அம்மாவோட கண்கள் முகம் மாதிரி அம்மாவோட முகம் மாதிரி எனக்கு தெரிது சிஸ்டர் கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் நமக்கு அனுப்பியிருந்தாங்க அது என்ன ஆயிருக்கு அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்படியே இருக்குது அது முளைச்சிருக்கும் போல இருக்குது தலைக்கு மேலே ஒரு சின்ன ஜுண்டி போட்ட மாதிரி அந்த இதை வந்து முளைச்சிருக்கு அப்படியே அது பார்க்கும்போது அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறக்கு அம்மாவோட ரூபம் மாதிரி எனக்கு தெரியுது நீங்களும் பாருங்கள் பாருங்கள் இந்த கிழங்கு எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு குழந்த மாதிரி இருக்குது அந்த ஷேப் அந்த கண் மூக்கு தலைக்கு மேலே அந்த ஒரு ஜடை போட்டால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன ஜுண்டி போட்ட மாதிரி ஒரு சின்ன குழந்தைய பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கிது அந்த கிழங்கு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நான் இருக்கேங்கிற விஷயத்த வந்து அம்மா ஹைலைட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு கிட்ட வந்து நேற்று ஐயா வந்து எனக்கு சிலை கொடுத்தாங்க கையில் அந்த ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு நிமிஷம் வந்துட்டு மனசில் வந்து எனக்கு நான் நினைக்கவும் அவர் கொண்டாந்து என் கையில் கொண்டாந்து அந்த வராகியம்மனோட சிலை ஒரு துணி சுத்தமான ஒரு துணி அந்த வெள்ளை துணியில் அம்மாவை கொண்டு வந்து நான் வந்து சாரீ கட்டிகிட்டு போயிருந்தேன் என்கிட்ட என்ன சொன்னார்னா முந்தாணி எடுத்து பூடிமா மடி மடி எடுத்து பூடி அப்படின்னு கேட்டார் அதாவது மடிப்பிச்சை நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரி முந்தாணி எடுத்து பிடிமான்னு சொல்லி எனக்கு என் மடியில் கொண்டாந்து அம்மாவை கொண்டாந்து கொடுத்தாங்க நான் சொல்ல சொல்ல கெவலி கற்றுது பாருங்கள் கேட்குதான்னு உங்களுக்கு தெரில ஐயா கொண்டு வந்து என் மடியில் அந்த குழந்தைய கொடுக்கும்போது குழந்தன்னு வாயில் வருது ராகியம்மன் குழந்த தான் அவர் என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு அப்படியே அது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா என்னோடய முதல் குழந்தைய வந்து நான் பிரசவத்தில் பெற்றெடுக்கும்போது அது ஆனா பெண்ணான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு நிமிஷம் வந்துட்டு அந்த கண்ணை மூடிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது அரை மயக்கத்தில் என்ன குழந்த என் குழந்த எங்கே என்ன குழந்த அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு குழந்தை கொடுக்கும்போது என் பிள்ளை வாங்குகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு சாமி அவங்க உக்கரமானவங்க அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இவ்வளோ சக்தி இருக்குது நான் இது எதுவுமே நான் யோசிக்கல அந்த சமயத்தில் என் மடியில் வாங்கும்போது ஒரு பிறந்த ஒரு குழந்தை வாங்குகிற மாதிரி தான் நான் அவ்வளோ வாங்கினேன் அந்த ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே எனக்கு கண்ணு முன்னாடி நடக்கிறது கனவா நனவா ஏன்னா எவ்வளவோ விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் நம்ம மூளை கேட்டது நம்ம மைண்டு கேட்டனதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம வெளியில் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க யாருமே ஐயோ இது என்ன அப்படின்ற மாதிரி நம்பவே மாட்டாங்க கண்டிப்பாக ஆனால் எனக்கு அது நடக்கும்போது நானும் என் ஹஸ்பண்டு முகத்தை முகத்தை பார்த்துட்டோம் என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அப்போ நான் அழுதேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு என் கண்ணில் கண்ணீர் வந்து எனக்கு வந்து கண்ணில் வந்து கண்ணீரே வரமாட்டேங்குது ஏன் தெரில கண்ணில் கண்ணீரே வரல நான் அழுகவே இல்லை ஏன் அழுக வரலன்னா அழுகிறேன் கண்ணில் தண்ணீர் வரல அந்த மாதிரி என் மாமனார் இறந்தப்போ கூட அதே ஃபீல் தான் அழுகிறேன் கண்ணில் தண்ணி வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு அது என்ன தெரில மனசு அப்படி அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே கா அப்படியே மரமாட்டேன் எனக்கு கொண்டு வந்துருச்சு அண்ணன் தெரில எனக்கு அப்படியே தேமி 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 அழகிறேன் என்னால் முடியல அவர் என் கையில் கொடுக்கு போ அப்போ அவர் காலில் காலை தொட்டேன் நான் அப்போ அவர் தள்ளி நின்னார் வராகிய கையில் வச்சுட்டு என் காலை தொடாத காலை விழுகாத அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் கொடுத்துட்டு அவர் பாட்டு அந்த மேஜ மேலே உட்காந்துட்டுருக்காரு நான் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கேன் இருக்கேன் என்னென்னா என் எனக்கு என் மனசுக்குள்ளே ஓடுது என்னமோ நடக்குதிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு என் மனசுக்குள்ளே ஓடுது என்னன்னா அம்மா வந்து எங்கிட்ட வரணும்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது அதனால தான் வந்துட்டு இப்படி கொண்டாந்து ஐயா மூலமாக என்கிட்ட கொடுக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எத் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இவங்க எங்கிட்ட வராங்க ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுது மனசுக்குள்ள ஒரு பக்கம் புரிஞ்சுது ஆனால் இவங்க திடீர்னு வந்து சிலையை கொடுத்ததும் எப்படி சும்மா வாங்குறது இவங்க அதாவது என் என்ன நினச்சி கொடுக்குறாங்க ஏன் என்கிட்ட கொடுக்குறாங்க எதுக்கு அம்மா வராங்க எதுவுமே எனக்கு புரியல அப்போ நான் கேட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டேன் ஐயா எவ்வளோ ரூபாங்க அப்படின்னு என்ன எவ்வளோ ரூபாய் அப்படின்னு கேட்டார் இல்லை அம்மா வராகி அம்மா எவ்வளோ ரூபாய் அப்படின்னு எவ்வளோ ரூபான்னா காசு கொடுப்பியா அப்படின்னாரு ஆமாங்க எவ்வளோ ரூபா எவ்வளோ ரூபா கொடுப்பேன் அப்படின்னாரு மறுபடியும் பள்ளி கற்றுக்குது கேட்குதுங்களா நான் சொல்ல சொல்ல கத்திகிட்டே இருக்காங்க அப்போது எவ்வளோ ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் எவ்வளோன்னு ரேட் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு அப்படின்னாங்க அப்போ நான் இருந்து என்கிட்ட ஒரு ஆயரூபா இருந்துச்சு அந்த ஆயிரரூபாய் கொடுத்தேன் அப்படியே பார்த்தாரு நீ பார்த்துட்டு உள்ளே வையாத அப்படின்னாரு அப்படியே உள்ள வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன் ஒன்றுமே ஒன்றுமே பேசலை ஏங்க ஐயா என்ன ஏதுன்னு எனக்கு கேட்கல உள்ள வையவள உள்ள 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 வையாதை அப்படின்னாரு நான் ஒன்றுமே பேசலை உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா பயமாக இருக்குது அவர்கிட்ட வந்து எதாவது கேட்குறக்காகட்டும் சொல்கிறக்காகட்டும் அவர் சொல்கிற அந்த வார்த்தையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மறுவார்த்தை நம்ம பேச முடியாது அந்தளவுக்கு அவர் பேசினது இருந்துச்சு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன அவர்கிட்ட எனக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி இருக்குது அம்மா என் குழந்தைய வாங்கின ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா அவங்க என்கிட்ட கையில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருந்தேன் நான் வீட்டுக்கு கிளம்பி வர மட்டும் என் மடியிலையே தான் வச்சுருந்தேன் ஒரு குழந்தையை தாங்கி பிடிச்ச மாதிரி அப்படியே தான் வச்சுட்டுருந்தேன் கீழே இறக்கி வைக்கவே இல்லை மதியானம் சாப்பிட சொல்கிறாங்க சாப்பிடும்போது கூட இந்த மடியில் படுக்க வச்சுட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ அந்த அம்மா கூட சிரித்தாங்க என்னை பார்த்துட்டு குழந்த பிள்ளைய மடியில் வச்சுட்டுருக்க மாதிரி இப்படி வச்சுட்டுருக்கே கொஞ்சம் கீழே தான் இறக்கவே இல்லைல்ல நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அது அந்த ஃபீல் வந்துட்டு நான் சொல்லும் போது உங்களால் உணர முடியுதான்னு நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு ஃபீல் எனக்கு சொல்லவே தெரில அப்படியே கையில் ஒரு குழந்த நம்ம குழந்தை போகிறதோட நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி எனக்கு வராகி கிடச்சா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ஐயா என்கிட்ட பேசவும் வந்துட்டு என் மனசில் ஆயிரத்தெட்டு கேள்விகள் வந்து எனக்கு ஓடுச்சு எப்போவுமே என்னோடய கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் எந்த விஷயத்தையுமே நம்ப மாட்டேன் சீக்கிரம் வந்து நம்ப மாட்டேன் அதாவது ஒரு பக்கம் அதாவது என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் குதிரைக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நான் ஒரே சைட்லேருந்து பார்க்க மாட்டேன் அதோடய நாலு சைட்லையும் நான் பார்ப்பேன் எனக்கு எந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்மாக தப்பு இது தப்பு தான் என்னோட எனக்கு விசாரித்து கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் இது நான் தப்புன்னு சொல்லுவேன் எனக்கு தப்புன்னு தெரியாமல் எந்த விஷயத்தையுமே நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஒரு வேளை இது இப்படியாக கூட இருக்கலாம்ல ஒருவேளை நம்ம கூட தப்பாக நினச்சிருக்கலாம்ல ஒரு வேளை இது உண்மையாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு நான் பல விஷயத்த பல ஆங்கிள் நான் யோசிப்பேன் அந்த அதனாலே வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் யாரையும் நம்பவும் மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் நான் யாரையும் ஏற்றுக்கவும் மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் எதுக்குமே நான் வந்து அவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி மனசை வந்து எனக்கு அம்மா கொடுத்துட்டாங்க அப்போது ஐயா வந்து எங்கிட்ட பேசுகிறாரு ஒரு பக்கம் மூலையில் என்ன ஓடுதுன்னா யார் இவர் திடீர்னு வந்து யாரோ சப்ஸ்கிரைபர் எனக்கு கூப்பிட்றாங்க ஐயா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க இந்த ஐயா யார் ஏன் வந்து எங்கிட்ட பேசணும் இவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஏன் லைஃப்பில் நடந்த பிரச்சனைலாம் எப்படி இவருக்கு தெரியணும் அதுவும் பயங்கர எங் எங்கள் ஃபேமிலியில் நடந்த அந்த ஒரு விஷயம் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படி அவர் என்ன விஷயத்த சொன்னார்ன்னு இதெல்லாம் வந்து நான் யார்கிட்டையுமே சொல்லலை ஏன் என்னோடய மாமனார் மாமியாருக்கு கூட தெரியாது என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் என் மாமன் ஏன்னா நான் ரொம்ப பர்சனல் விஷயம்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்டும் நானும் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் முடி ஃபேமிலி விஷயம்லாம் யார்கிட்டையும் போய் நான் சொல்லக்கூட மாட்டேன் யாருக்கு எனக்கு வந்து அது பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம கஷ்டத்தை போய் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுங்கிறது அது வந்துட்டு அது எனக்கு அது பிடிக்காது எனக்கு நம்ம பிரச்சனை நம்மளோட போகணும் நம்ம தான் அதை சமாளிக்கணும் மற்றவங்களை வந்து தொந்தரவுப்படுத்தக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன் இவர் வந்துட்டு யார் எதுக்கு வரணும் அப்படிலாம் வந்து நான் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எப்போவுமே நான் கிட்ட ஒரு சொல்கிற விஷயம் நான் சாயப்பா வந்து எனக்கு எது செஞ்சாலும் நான் அதை செய்வேன் நான் ரொம்ப நம்புனேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்துட்டு எனக்கு வரேன் சாயப்பாவோடய புக்கில் சாய்பாபாவோட கேள்வி பதில் புக்கில் வந்துட்டு எனக்கு வருது அது வந்துட்டு எப்படின்னா நான் அடிக்கடி வந்துட்டு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கும் போது நான் அதை பார்ப்பேன் அப்போது வந்துட்டு நான் என்னோடய பிரச்சனைக்கு வேண்டி நான் கேட்குறேன் எத்தனை தான் நான் இப்படி ஓடிட்டே இருக்கிறது நான் இன்னும் எவ்வளோ தான் நான் கஷ்டப்படுறது என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்கும்போது சீக்கிரமே ஒரு மகானை சந்திப்பாய் அப்படின்னு எனக்கு வந்துருந்துச்சு பாபாவோட கேள்வி பதில் புக்கில் எப்படின்னா இவர் எனக்கு பேசுறக்கு நான் யூடியூப்கெலாம் வரக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த ஒரு பதில் வந்து வந்துருச்சு சீக்கிரமே ஒரு மகானை சந்திப்பான் இவர் என்ன ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தையிலாம் உபயோகப்படுத்தியிருக்காரு நிறைய வாட்டி வந்து நம்ம கேட்டதே திருப்பி வர மாதிரிலாம் இருக்கும் அப்போ வந்துட்டு சாய்ப்பா எப்போ பார்த்தாலும் மகானை சந்திப்பேன் மகான சந்திப்பேன்னு சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் அதை எடுத்துப்பேன் சில நேரம் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிகிட்டு கூட விடுறது உண்டு ஆனால் இவர் என்கிட்ட பேசும்போது மனசுக்குள்ளே எனக்கு தோணுச்சு ஒருவேளை அந்த மகான்னு சொல்கிறவர் இவராக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் தோணுச்சு இவர் என்னை பார்க்கவான்னு கூப்பிட்றாரு அவர் எப்படியாப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா நான் போய் பார்க்குறதா வேண்டாமல் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு அப்பவும் சாயப்பாட்டை தான் கேட்குற எந்த விஷயமே யாராவது ஒருத்தங்க வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க புதுசாக ஒருத்தங்க வந்து என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க எங்கிட்ட பேச வராங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு சாயப்பாக்கிட்டு தான் கேட்பேன் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வந்து இது நல்லது இவங்க வர்றது வந்து என் லைஃப்பில் நல்ல விஷயம் இவங்க வந்து என் நல்லதுக்கு தான் வராங்க இவங்க ரொம்ப நல்லவங்கன்னா என் லைஃப்பில் வச்சுக்கோ இல்லை இதனால ஒரு பிரச்சனை வரப்போகுது இது வந்து உனக்கு ஆபத்து இது உனக்கு சரியில்லைன்னு நினச்சின்னா அதை வாசலோட நீயே கட் பண்ணிவிடு எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி பாபா கிட்டே சொல்லுவேன் அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து பாபா கையில் படைச்சிருவேன் அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் நான் இதை நீங்கள் தான் பண்ணுறீங்க நீங்கள் தான் என்னை இந்த இடத்துக்கு போக வைக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக இருந்துச்சுன்னா நீங்களே வந்து எனக்கு பதில் சொல்லிருங்க நான் அப்போ தான் இதை ஏற்றுக்குவேன் இதை நீங்கள் பண்ணலைன்னா எனக்கு அந்த விஷயமே வேண்டாம் இது உங்களோட வேலை எனக்கு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சாயப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு நான் அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போனேன்னு சொன்ன பார்த்தீங்களா அப்போது அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கரெக்டாக நாங்கள் உள்ளே போகிறோம் ஒரு உட்கார வைக்கிறாங்க நாங்கள் உட்காந்துட்டு நேராக பார்க்குறோம் எங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னு சாயப்பாவோட ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ சாயப்பா ஃபோட்டோ பக்கத்துலேயே முத்துவடுகாதர் ஃபோட்டோ முத்துவடுகாதருங்கிறவரு பெரிய சித்தர் அவர் அவர் வந்து வராகி வேற இல்லை அவர் வேற இல்லை அந்த அளவுக்கு வந்து வராகி அவர் கூடவே நடந்து வருமா அவர் கூப்பிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு வந்து பேசுமா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முத்துவடுகாதர் அவர் நான் மானசீக குருவாக நான் ஏற்றுக்கிட்டேன் அவ் அவரை பற்றி நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் முத்துவடுகாதர் யார் அவருக்குள்ளே அப்படி என்ன சக்தி இருக்குன்னு அவங்களுக்கு கட்டாயம் வந்து சொல்கிறேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு முத்துவடுகநாதர் ஐயா அவரோட ஃபோட்டோவும் சாயப்பா ஃபோட்டோவும் ஒன்றா இருக்குது எனக்கு பார்த்தோன்னு எனக்கு அங்கே அவர் முத்துவடுகாதருங்கிறது கீழே ஃபோட்டோவில் எழுதியிருக்கு ஆனால் அவர் யாருங்கிறது எனக்கு புரியல இவர் சுத்தர் புதுசாக இருக்காரு தான் பார்த்தா பாபாவை மட்டும் எனக்கு அடையாளம் அனுப்பிச்சிட்டு பாபா ஓகே நீங்கள் தான் அது பண்ணுறீங்களா கரெக்டாக வராகி அம்மாவை கொண்டாந்து வந்து என் கையில் கொடுக்குறாங்க பாபாவுக்கு நேராக கொண்டு வந்து வராகி அம்மாவை கொண்டு வந்து இப்படி நில்லுமா கிழக்க பார்த்து நில்லுமா அப்படின்னு சொல்லி அந்த வெலை துணியில் வச்சு அம்மாவை கொண்டாந்து கொடுத்தாங்க கரெக்டாக சாயப்பாயம் பக்கத்தில் எனக்கு அந்த ஒரு நிமிஷம் வந்து அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி எனக்கு கொண்டாந்து அம்மாவை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்போ வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சர்க்கிள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க வராகி அம்மன் இப்படி ஒரு சாமி இருக்காங்க கும்பிடு அவங்களை கும்பிட்டா வந்து ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நீ கும்பிடு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு என்னோட மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா எல்லா சாமியும் கும்பிட்டேன் இப்போ இவங்களை போய் கும்பிட்றதா எனக்கு சரியாக போதா அப்படின்ற மாதிரி தான் என் மனநிலைமை இருந்துச்சு நான் வந்து அதை வராகியம் அம்மன் காதில் கேட்டேன் நான் பெருசாக அவங்கள பொருட்படுத்தவே இல்லை அவங்களை நான் தேடவும் இல்லை அவங்களுக்கு நான் எதுவும் செய்யணும் எதுவுமே நான் நினைக்கல முதல் முதல்ல அந்த கோவிலுக்கு போனேன் ஈஷா யோகா கிட்டே சொன்னால் அக்கரை போடுவாம்பட்டி கோவிலுக்கு போனேன் மாசாணியை பார்க்க போன இடத்துல வராகியை பார்த்தேன் அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நிறைய விஷயங்கள் அது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஐயாவை பார்க்க வேண்டி வந்துச்சு ஐயா கையால் அந்த ஸ்டாச்சு எனக்கு கிடச்சிது ஃபைனலி வந்துட்டு எனக்கு மனசுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா கிளியராக புரிஞ்ச ஒரு விஷயம் நான் வந்து இனி இவங்க கையை பிடிச்சிட்டு போக வேண்டிய இடம் இது பாபா வந்துட்டு இப்போ நீ இவங்க கூட ட்ராவல் பண்ணிப்போம் இவங்க கையை பிடிச்சிக்கோ உன்னை எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க இனி எல்லாமே இருந்து உனக்கு கூட பார்த்துக்குவா அப்படின்ன மாதிரி சாயப்பா வந்து எனக்கு வராகியை காமிச்சு கொடுத்த மாதிரி தான் நான் நம்பினேன் நம்புகிறேன் அது உண்மை அப்போ ஐயா கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு என்ன பண்ணுறது ஐயா இவங்களை வந்து நான் எப்படி கும்பிட்றது எப்படி நான் வ வணங்குறது எதுவுமே எனக்கு தெரியாது அதான் சொல்லிட்டில குழந்த மாதிரின்னு சொல்லிட்டு உன் பிள்ளைய எப்படி கவனிச்சிப்போயோ அந்த மாதிரி கவனிச்சிக்கோ என்ன கொடுக்குறது இவங்களுக்கு சாப்பிட்றக்கு அப்படின்னு கேட்ட அப்படியே பார்த்தாரு பார்த்துட்டு நீ என்னெல்லாம் சாப்பிட்றியோ எல்லாம் கொடு உன் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கொடுப்பியோ எல்லாம் கொடு பார்த்துக்கோ பத்திரம் இது வந்து வேறு யாருக்கும் நீ கை மாற்றுறதோ வேறு கையில் கொடுக்குறதோ இது எதுவுமே பண்ணக்கூடாது உனக்குன்னு வர வேண்டியது உனக்கு கொடுக்க சொன்னது உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அதை வந்து பத்திரமாக வச்சுக்கோ இப்படி சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு கொடுக்க சொன்னது எனக்கு வர வேண்டியது எனக்கு வந்திருக்கா அப்படின்னு என்ன அதாவது கடவுள் வந்து மனுஷனை தேடி வராதுக்கு வந்து ஆயிரம் காரணம் இருக்கும் நான் நினச்சிட்டேன் என்னோடய கர்மா வந்துட்டு முடிஞ்சிருச்சு போல இருக்குது அதனால தான் வந்துட்டு அம்மா என்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு ஸ்பீச்லெஸ் ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நடந்துச்சு நடுவில்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அதாவது இவரோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் நிறையா சொன்னார் வராகிக்கு வந்து எப்படி பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து பாலபிஷேகம் வந்து கட்டாயம் பண்ணணும் வாரத்தில் ஒரு வார்த்தையாச்சும் பாலாபிஷேகம் பண்ணணும் ஒரு சில முறைகள்லாம் சொன்னார் எனக்கு நான் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு குருவாக எனக்கு சொன்னார் எல்லாமே எனக்கு வந்துட்டு ஆசீர்வாதமெல்லாம் பண்ணார் நிறைய விஷயம் பண்ணார் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த அவங்கள தூக்கிட்டு வராகியை தூக்கிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம் ஒரு பையில் போட்டு கொடுத்தாங்க வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஐயா நான் நான் எப்போ வரட்டும் மறுபடியும் அப்படின்னு நான் சொல்லும் போது நீ வந்தால் போதும் அப்படின்னாரு சரிங்க அப்படின்ட்டு சரிங்க ஐயா அப்படின்னு சரி பார்த்து பத்திரம் அப்படின்னாரு சரின்னு வண்டி வண்டியில் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டோம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டாரு நானும் அவர் கூட உட்காந்துட்டு வரேன் ஒரு பையில போட்டு அம்மாவை வந்து நான் மடியில் வச்சு அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படியே குழந்தைய மடியில் வச்ச மாதிரி தான் உட்காந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தாங்க அப்படியே வச்சு கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் தூரம் வர வர நானும் இவரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்கேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன மாமா நடக்குதிங்க அம்மா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் மாமா நீ பாரு என்னோட அதிர்ஷ்ட தேவதை என் குழந்த மாமா எனக்கு இன்னும் வந்து என்கிட்ட வந்துட்டா இனி பாரு நம்ம நல்லா இருக்க போகிறோம் நம்ம கஷ்டம்லாம் போக போகுது எல்லாம் சரியாயிடும் நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு அந்த அம்மா ஒரு நமக்கு ஒரு வழி காட்டிடுவாங்க பாரு அதுக்காக தான் நான் ஒரு ஒரு நாள் என் மாமாட்ட சொல்லுவேன் கடைசி நேரத்தில் கூட ஒரு மேஜிக் நடக்கும் அந்த மேஜிக் நான் நம்புகிறேன் அப்படின்னு நிறைய வாட்டி நான் சொல்லுவேன் அவர்கிட்ட அவர் சொல்லுவார் உனக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் நடக்கும் அப்படிம்பார் எனக்கு கிண்டல் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பாரு நடந்துருச்சா பாருன்னு பார்க்கலாம் இப்போதான் நான் வந்திருக்காங்க இப்படிலாம் என்னென்னமோ அவர் சொல்லிட்டு வந்துட்டுருக்கார் பேசிட்டு வர 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 கால் எனக்கு இந்த முழங்கால் வலி பயங்கர வலிங்க அப்படியே வலி ஸ்டார்ட் ஆகுது அந்த அம்மாவை வந்து எனக்கு மடியில் வச்சு எனக்கு பிடிக்க முடியல அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது மடியில் வச்சு என்ன பிடிக்கவே முடியல அப்படியே வெயிட் ஜாஸ்தி ஆகுது இப்போ நான் சொல்கிறேன் என்ன இப்படி வெயிட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படியே இருக்கிறக்க வந்து கணம் கூட்டிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்